வணக்கம். இன்றைய காலை முக்கிய நிகழ்வுகளை தற்போது காணலாம். பெங்களூரில் உள்ள எச்ஏஎல் நிறுவனத்தை பார்வையிட வந்த பிரதமர் மோடி 1975 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் தேஜஸ் விமானத்தில் பயணம் செய்தார். திருவண்ணாமலையில் இன்று மாலை 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள அறிவியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் இசை கச்சேரி நடைபெற்றது. இதில் கூட்ட நெரிசலில் சிக்கி 4 மாணவர்கள் உயிரிழந்தனர். 64 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சபரிமலையில் பெருவழி பாதையாக பயணம் செய்வதற்கு உதவியாக ஐயப்பன் என்ற புதிய செயலி 5 மொழிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 74% பேர் வாக்களித்துள்ளனர். அரசு நிலத்தை அபகரித்தால் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்படும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரோ சார்பில் சூரியனை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் வருகின்ற ஜனவரி 7 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லெக்ராஞ்சன் என்ற புள்ளியில் நிறுவப்படுகிறது. கடந்த 2008 டெல்லியில் பத்திரிகையாளர் சௌமியா என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனையும் 1 3 வருட சிறை தண்டனையும் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. பெண்களிடம் இலவச பஸ் பயணம் தொடர்பான கேள்விகளில் சாதி உட்பட தேவையில்லாத கேள்விகள் கேட்கப்படுகின்றன என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் பெருநகர காவல்துறை சார்பில் வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை இசை கச்சேரி நடத்தப்படுகிறது. இதனை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் தடையை மீறி மகாதீபம் ஏற்ற முயன்ற இந்து முன்னணியைச் சேர்ந்த 300 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை பயணிகள் வசதிக்காக 9 நிமிடங்களுக்கு ஒருமுறை இயக்கப்பட்ட மெட்ரோ ரயில் இனி 7 நிமிடங்களுக்கு ஒருமுறை இயக்கப்படும் என ரயில்வேத்துறை அறிவித்துள்ளது. TNPSC தேர்வு கால அட்டவணை வருகின்ற டிசம்பர் 15 வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சரோஜ் பெனிட்டா என்ற கட்டிட எழிற்கலை 3 பயின்று வந்த மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள தனது விடுதி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தனக்கு பிடிக்காத படிப்பை கஷ்டப்பட்டு படிக்க முடியவில்லை என கடிதம் எழுதி வைத்துள்ளார். சீனா வந்து செல்வதற்கு பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, ஸ்பெயின், மலேசியா ஆகிய 6 நாடுகளுக்கு விசா தேவையில்லை என சீனா தெரிவித்துள்ளது. சென்னை காவல்துறையில் நுண்ணறிவு பிரிவில் வேலை செய்து வந்த 132 காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பீகார் மாநிலத்தை தொடர்ந்து ஆந்திராவிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாக அம்மாநில அமைச்சர் தெரிவித்துள்ளார். சேரி மொழியில் பேச முடியாது என கூறிய நடிகை குஷ்பு இது தொடர்பாக மன்னிப்பு கேட்க முடியாது என திட்டவட்டமாக கூறியுள்ளார். அவதூறாக பேசிய வழக்கில் நடிகர் மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்ட போதிலும் நடிகை த்ரிஷாவிடம் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என சென்னை காவல்துறை அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஹலால் உணவுக்கு தடை செய்யப்பட்டதற்கு எதிராக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். சீனாவில் குழந்தைகள் மத்தியில் திடீர் காய்ச்சல் பரவி வருகிறது. இது தொடர்பாக மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற டிசம்பர் 9 முதல் 17 வரை நடைபெறும் U19 ஆசிய கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு இந்திய வீரர்கள் 15 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதில் தமிழர்கள் யாரும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருவனந்தபுரத்தில் இன்று 2 நடைபெறும் T20 போட்டியில் இந்திய அணியும் ஆஸ்திரேலிய அணியும் மோதுகின்றன. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்தில் 32 லேசானது முதல் கனமழை பெய்யும் எனவும் தொடர்ந்து 6 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய காலை முக்கிய நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மேலும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.